தோழனவருக்கு வணக்கம். நம்ம சேனலில் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஏப்ரல் 24லேருந்து மே 8 வரை இருக்கிற வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் டாபிக் வைஸே பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டெலகிராம் சேனலில் இருக்குது, சேனலில் போய் எடுத்துங்க. முதலாவது செய்தி, கொரோனா சிகிச்சை மையங்களை அறிய இணையதள வசதி முதன்முறையாக தமிழகத்தில் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? திருநெல்வேலி. இரண்டாவது கேள்வி, 3000 ஆண்டுகள் பழமையான கல்வட்டம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? சிவகலை தொல்லியல் ஆராய்ச்சியில். மூன்றாவது கேள்வி, பிராணவாயு அவசர தேவைக்கு தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள கட்டணமில்லா தொலைபேசி எண் எது? 104. நான்காவது கேள்வி, தேர்தலில் அதிக முறை போட்டியிட்டு தோல்வியடைந்ததற்கு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றவர் யார்? பத்மராஜன். 214 முறை போட்டியிட்டுள்ளார். இவர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஐந்தாவது கேள்வி, தேசிய காலநிலை பாதிப்பு பட்டியலில் தமிழகத்தின் இடம்? 25வது இடம். முதலிடம் ஜார்க்கண்ட். ஆறாவது கேள்வி, தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? எஸ் பிரபாகர். ஏழாவது கேள்வி, தனியார் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்படும் கொரோனா நடவடிக்கைகளை கண்காணிக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? தாரேஸ் அகமது. எட்டாவது கேள்வி, தமிழகத்தில் சமீபத்தில் கீழ்கண்ட எந்த பகுதியில் குறியீடுகளுடன் கூடிய பானைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? கொந்தகை. ஒன்பதாவது கேள்வி, தமிழகத்தின் கீழ்கண்ட எந்த பகுதியில் 2000 ஆண்டுகள் பழமையான மான் கொம்புகள் பானை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? கருங்கலக்குறிச்சி. பத்தாவது கேள்வி, தமிழகத்தின் எந்த பகுதியில் 2800 ஆண்டுகள் பழமையான செங்கல் கட்டுமானம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? கொற்கை. காதில் அணையும் தங்க வளையம் கீழடியில் கண்டறியப்பட்டுள்ளது. பதினோராவது கேள்வி, டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைக்கப்பட உள்ளது. இப்பல்கலைக்கழகம் எந்த நாட்டில் உள்ளது? கனடா. பன்னிரெண்டாவது கேள்வி, பெண்களுக்கான மாநில ஆணையத்தை யாருடைய தலைமையில் தமிழக அரசு மீண்டும் அமைத்துள்ளது? கௌரி அசோகன். பதிமூன்றாவது கேள்வி, தமிழகத்தில் எத்தனையாவது முதல்வராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க உள்ளார்? 23. இப்பொழுது நடைபெற்றது 16வது சட்டப்பேரவை தேர்தலாகும். இவர் சுதந்திர இந்தியாவின் 14வது முதல்வர் ஆவார். 14வது கேள்வி, தமிழகத்தில் கீழ்கண்ட எந்த பகுதியில் முழுமையான மூடியுடன் கூடிய மண்பானை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? கீழடி. அடுத்ததாக இந்திய செய்திகள். முதலாவது கேள்வி, நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய கொரோனா மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இந்தூர். இரண்டாவது கேள்வி, தேசிய தலைநகர் பிரதேச தில்லி அரசு திருத்த சட்டம் 2021 எப்பொழுது அமலுக்கு வந்தது? ஏப்ரல் 27, 2021. மூன்றாவது கேள்வி, நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி கணக்கிட்டுள்ளது? 11%. நான்காவது கேள்வி, 2020 ஆண்டில் இந்தியாவில் எத்தனை மாவட்டங்களில் மலேரியா இல்லாத நிலை உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது? 116. ஐந்தாவது கேள்வி, பாண்லே பாலகங்களில் ₹5 சுகாதார உணவு வழங்கும் திட்டம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? புதுச்சேரி. ஆறாவது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து சிறு நிதி வங்கியாக செயல்பட உரிமம் பெற்ற இந்தியாவின் முதல் நகர்ப்புற கூட்டுறவு வங்கி எது? சிவாலிக் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஏழாவது கேள்வி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் தான் போட்டியிட்ட நந்திகிராம் தொகுதியில் தோல்வியடைந்துள்ளார். இருப்பினும் அவர் கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு விதியின்படி முதல்வராக பதவியேற்கிறார்? 164. எட்டாவது கேள்வி, நேரு வன உயிரியல் பூங்கா எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஹைதராபாத்.
ஒன்பதாவது கேள்வி, மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த சிறுதொழில் நிறுவனங்களுக்கான ரிசர்வ் வங்கி நிறுவனங்களுக்காக ரிசர்வ் வங்கி எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது? 50,000 கோடி. அடுத்ததாக உலக செய்திகள். முதலாவது கேள்வி, லீட்டிட் திட்டத்தில் சமீபத்தில் இணைந்த நாடு எது? அமெரிக்கா. இத்திட்டமானது இந்தியா மற்றும் ஸ்வீடன் இரு நாடுகளுக்கிடையேயான சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான தொழில்துறை மாற்றத்திற்கான தலையீட்டு குழுவாகும். இரண்டாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த நாடு பெண்கள் பொது இடங்களில் புர்கா அதாவது அணிய தடை விதித்துள்ளது? இலங்கை. மூன்றாவது கேள்வி, சாலைகளில் டிரைவர் இல்லாத கார்களை அனுமதிக்கும் முதல் நாடு எது? ஐக்கிய ராஜ்யம். அடுத்ததாக முக்கிய நபர்கள். முதலாவது கேள்வி, அமெரிக்காவின் துணை அட்டர்னி ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார்? வனிதா குப்தா. இரண்டாவது கேள்வி, சமீபத்தில் காலமான பிரபல இந்துஸ்தானி பாடகர் ராஜன் மிஸ்ரா எந்த வருடம் மத்திய அரசின் பத்மபூஷன் விருது பெற்றார்? 2007. மூன்றாவது கேள்வி, சமீபத்தில் காலமான உச்சநீதிமன்ற நீதிபதியான எம் சந்தனக்கவுடர் எந்த மாநிலத்தைச் சார்ந்தவர்? கர்நாடகா. நான்காவது கேள்வி, சமீபத்தில் காலமான எழுத்தாளர் மனோஜ் தாஸ் எந்த மாநிலத்தைச் சார்ந்தவர்? ஒரிசா. ஐந்தாவது கேள்வி, சமீபத்தில் காலமான கேவி ஆனந்த் அவர்கள் எந்த திரைப்படத்திற்காக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தேசிய விருது பெற்றுள்ளார்? தேன்மாவின் கொம்பத். ஆறாவது கேள்வி, அண்மையில் காலமான முன்னாள் அட்டர்னி ஜெனரல் சோலி சொராப்ஜி எந்த மாநிலத்தைச் சார்ந்தவர்? மகாராஷ்டிரா. ஏழாவது கேள்வி, சமீபத்தில் காலமான பத்திரிகையாளரான ரோஹித் சர்தனா எந்த வருடத்திற்கான கணேஷ் வித்யார்த்தி புரஸ்கர் விருது வென்றார்? 2018. எட்டாவது கேள்வி, சமீபத்தில் காலமான பருள் தேபி தாஸ் எந்த மாநிலத்தின் முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி? அசாம். ஒன்பதாவது கேள்வி, சமீபத்தில் காலமான மகாத்மா காந்தியின் தனிச்செயலர் கல்யாணம் அவர்கள் எந்த மாநிலத்தைச் சார்ந்தவர்? இமாச்சல பிரதேசம். பத்தாவது கேள்வி, யுனெஸ்கோ அமைப்பின் உலக பத்திரிகை சுதந்திர பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? மரியா ரெஸ்ஸா. பதினோராவது கேள்வி, அண்மையில் காலமான கேரளாவைச் சேர்ந்த பிலிப் போஸ்ட்மார் எந்த ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்றார்? 2018. 93. அடுத்ததாக விருதுகள். முதலாவது கேள்வி, 93வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த திரைப்படம் நோமட்லேண்ட். சிறந்த நடிகை ஃப்ரான்சிஸ் மெக்டர்மண்ட். சிறந்த இயக்குனர் க்ளோயி சாவுக். சிறந்த நடிகர் ஆண்டன் ஹாப்பின்ஸ் தி ஃபாதர் திரைப்படத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சிறந்த ஆவணப்படம் மை ஆக்டோபஸ் டீச்சர். இரண்டாவது கேள்வி, 30வது ஜோடி பிர்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? சுமன் சக்கரவர்த்தி. மூன்றாவது கேள்வி, வைல்டு எலிமெண்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அமைப்பின் வன புத்தாக்க விஞ்ஞானி விருது பெற்ற முதல் இந்திய பெண்மணி யார்? கிருதி கரந்த். நான்காவது கேள்வி, மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சகத்தின் இ பஞ்சாயத் புரஸ்கார் 2021 விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? உத்தரப்பிரதேசம். அடுத்ததாக முக்கிய தினங்கள். உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. இந்த வருடத்திற்கான தீம் ரிசர்ச்சிங் த ஜீரோ மலேரியா டார்கெட். இரண்டாவது கேள்வி, உலக அறிவுசார் சொத்து தினம் ஏப்ரல் 26. உலக பூமி தினம் ஏப்ரல் 22. உலக நோய் தடுப்பு வாரம் ஏப்ரல் 24 முதல் 30 வரை. தொழிலாளர் நினைவு நாள் ஏப்ரல் 28. பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம் ஏப்ரல் 28. சர்வதேச நடன தினம் ஏப்ரல் 29. ஆயுஷ்மான் பாரத் தினம் ஏப்ரல் 30. உலக சிரிப்பு நாள் மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடம் மே 2 தேதி. உலக பத்திரிகை சுதந்திர தினம்
May 3 சர்வதேச தீயணைப்பு வீரர் தினம் May 4 உலக சுகாதார தினம் மிக முக்கியமானது May 5 சர்வதேச மருத்துவச்சி தினம் May 5 இதுவும் முக்கியமானது இந்த வருடத்திற்கான தீம் ஃபாலோ தி டேட்டா இன்வெஸ்ட் இன் த மிட்வைஸ் உலக ஆஸ்துமா விழிப்புணர்வு தினம் May 1 முதல் செவ்வாய்க்கிழமை இந்த ஆண்டு May 4 சர்வதேச உணவு முறை நாள் May 6 உலக தடகள தினம் May 7 உலக இடப்பெயர்வு பறவை நாள் May 8 அடுத்ததாக நியமனங்கள் முதலாவது கேள்வி மத்திய நிதி அமைச்சகத்தின் நிதித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் டிவி சோமநாதன் இரண்டாவது கேள்வி எல்லை சாலைகள் அமைப்பில் கட்டளை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் அதிகாரி யார் வைசாலி எஸ் சிவாஸ் மூன்றாவது கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கியின் 4வது துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் டி ரவிசங்கர் 4வது கேள்வி தமிழகத்தில் அமைந்துள்ள சென்னை அணுமின் நிலையத்தின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் எம் பலராமமூர்த்தி 5வது கேள்வி தமிழகத்தின் 8வது தலைமைச் செயலாளராக இறையன்பு அவர்கள் பொறுப்பேற்க உள்ளார் 48 அடுத்ததாக ஒப்பந்தங்கள் 1வது கேள்வி சுங்கத்துறை தொடர்பான குற்றங்களை தடுக்க கீழ்கண்ட எந்த நாட்டுடன் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது இங்கிலாந்து 2வது கேள்வி இந்தியா கீழ்கண்ட எந்த நாட்டிற்கும் இடையே 10,220 கோடி மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகிறது பிரிட்டன் அடுத்ததாக முக்கிய திட்டங்கள் 1வது கேள்வி ஸ்வமித்வா யோஜனா திட்டம் என்றால் என்ன கிராம மக்கள் சொத்துக்களுக்கு மின்னணு முறையில் சொத்துக்கான அட்டை வழங்கும் திட்டமாகும் 2வது கேள்வி தொழில்துறை மாற்றத்திற்கான தலைமைத்துவ குழு லீட்டிட் திட்டத்தில் எந்த நாடு சமீபத்தில் இணைந்தது அமெரிக்கா இத்திட்டம் இந்தியா மற்றும் ஸ்வீடனுக்கு இடையேயான ஒருங்கிணைந்த திட்டமாகும் 3வது கேள்வி குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான SHWAS AROG எனும் கடன் திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் எது சிட்பி 4வது கேள்வி நாட்டின் ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்ய இந்திய கடற்படையால் தொடங்கப்பட்டுள்ள திட்டம் ஆப்ரேஷன் சமுத்திர சேது 2 அடுத்ததாக முக்கிய நூல்கள் 1வது கேள்வி கிளைமேட் சேஞ்ச் எக்ஸ்பிளைன்ட் ஃபார் ஒன் அண்ட் ஆல் என்ற மின் புத்தகத்தை வெளியிட்டுள்ளவர் யார் ஆகாஷ் ராணிசன் த லிவிங் மவுண்டெயின் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அமிதாவ் கோஷ் அடுத்ததாக அறிவியல் செய்திகள் 1வது கேள்வி செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்க உள்ள ஜூரோங் எனும் ரோவர் எந்த நாட்டின் செவ்வாய் கிரக ரோவர் ஆகும் சீனா 2வது கேள்வி இந்தியாவின் 3D பிரிண்டட் ஹவுஸ் எந்த பல்கலைக்கழகத்தில் நிதியமைச்சர் சீதாராமன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது சென்னை IIT 3வது கேள்வி தியான்வென் எனப்படும் விண்வெளி நிலைய ஆய்வுக்களத்தை அண்மையில் விண்ணில் செலுத்திய நாடு எது சீனா 4வது கேள்வி எதிர் நுண்ணுயிர் மாசுபடுதலை கண்டறிய காகிதம் அடிப்படையிலான சென்சாரை எந்த பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ளது IIT சென்னை 5வது கேள்வி ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் விண்வெளிக்கு சென்றும் திரும்பும் வகையில் உருவாக்கியுள்ள மற்றும் சோதித்துள்ள விண்கலத்தின் பெயர் என்ன ஸ்டார்ஷிப் 6வது கேள்வி விண்வெளியிலிருந்து கட்டுப்பாட்டை இழந்து பூமிக்கு திரும்பும் லாங் மார்ச் 5 ராக்கெட் எந்த நாட்டிற்கு சொந்தமானது சீனா பயிற்சிகள் 1வது கேள்வி வருணா 2021 எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்ற பயிற்சியாகும் இந்தியா மற்றும் பிரான்ஸ் இது இவ்விரு நாடுகளுக்கிடையான 19வது பயிற்சியாகும் அரபிக்கடலில் நடைபெற்றது அடுத்ததாக தரவரிசைகள் 1வது கேள்வி இராணுவத்திற்கு அதிகம் செலவிடும் நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு எது அமெரிக்கா இந்தியா 3வது இடம் இந்தியா தனது GDP 2.9% செலவழிக்கிறது 2வது கேள்வி
2021 ஆண்டிற்கான சாண்ட்லர் குட் கவர்மெண்ட் இண்டெக்ஸ் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 49. முதலிடம் ஃபின்லாந்து. 3வது கேள்வி, 2021 ஆண்டிற்கான உலகின் சக்தி வாய்ந்த காப்பீட்டு நிறுவனங்கள் பட்டியலில் எல்ஐசி எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடம். அடுத்ததாக விளையாட்டு செய்திகள். 1வது கேள்வி, ஜெர்மனியில் நடைபெற்ற போர்ஸ் கிராண்ட் ப்ரீ டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆஸ்திரேலிய வீரர் ஆஸ்டெலி பார்ட்டி. 2வது கேள்வி, 2022 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? நியூசிலாந்து. 3வது கேள்வி, ஸ்பெயினில் நடைபெற்ற பார்சிலோனா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ரஃபேல் நடால். இது இவருக்கு 13வது பட்டமாகும். சமீபத்தில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் ஒரே ஓவரில் 37 ரன்கள் எடுத்து யாருடைய சாதனையை இந்திய கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திர சடேஜா சமன் செய்துள்ளார்? கிறிஸ் கெயில். 5வது கேள்வி, 2022 ஆண்டில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? இங்கிலாந்து. 6வது கேள்வி, செர்பியா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? மேட்டியோ பெரட்டினி. 7வது கேள்வி, கவுதமாலாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி 7 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கம் வென்றது. எதிர்த்து ஆடிய அணி எது? மெக்சிகோ. 8வது கேள்வி, சமீபத்திய காலமான முன்னாள் நீச்சல் வீரர் ஜான் கான்ராட்ஸ் அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆஸ்திரேலியா. இவர் ஃப்ரீஸ்டைல் பிரிவில் 26 சாதனைகள் புரிந்துள்ளார். 9வது கேள்வி, துருக்கியில் நடைபெற்ற இஸ்தான்புல் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? சொர்ரானா சிருஷ்டி. இதனுடன் இந்த பதிவு முடிவடைந்தது. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.